Hello friends, assalamu alaikum. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கோவக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னா, அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னா, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கோவக்காய் 1/4 கிலோ கட் பண்ணி வச்சிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், உப்பு தேவையான அளவு. வாங்க இப்போ பொரியல் எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ பொரியல் பண்றதுக்கு அடுப்புல பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் அதுல ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் இதுல கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வச்சிருக்கிற மஞ்சள்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் இதுல நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்து கூடவே நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் மஞ்சள்தூளை ஆட் பண்ணும்போது நீங்க ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இதுல ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுல கோவக்காவை சேர்த்துடலாம். கோவக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். Thank you.
இது கொஞ்ச நேரம் சிம்ல மூடி வச்சி வேக வைக்கலாம் கோவக்காவை. இப்போ நம்ம லைட்டா mix பண்ணி விட்டுக்கலாம். இதில நான் தண்ணி எதுமே ஆட் பண்ணல, எண்ணெயிலே தான் நான் ஃப்ரை பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வாட்டர் சேர்த்து வேக வச்சுக்கலாம். கோவக்காய் வந்து வெந்துருச்சு. இதுல வந்து நம்ம ஹாஃப் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, எந்த மாதிரி வீடியோ வேணும்னு. அதெல்லாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கோவக்காய் பொரியல் ரெடி. இதை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.